இனிய தமிழ் மக்களே, இந்திய தேசத்தின் மிகப்பெரிய சொத்து த லிவிங் மானுமெண்ட் தாஜ்மஹால் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் போல, கங்கை காவிரி போல, காலத்தாலும் வெல்ல முடியாத பெயர் சொல்லக்கூடிய என் சமகால கலைஞன் ஜெயஸ்தாஸ் அவர்களே, தமிழ் திரையுலகை இன்னொரு பரிமாணத்திற்கு இட்டு செல்ல மிக பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கும் அறிவுஜீவிகளான இன்றைய இளைய தலைமுறைகளே, புதிதாக பூத்திருக்கும் சிவகார்த்திகேயன், விமல், ஓவியா, இவெல்லாம் நியூ பேர்ட்ஸ், வித்தியாசமாக முளைத்தவர்கள், இலக்கணங்களை உடைத்தவர்கள். அவர்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் பேசுறதுங்க ஒரு சம்பிரதாயமாக போச்சுன்னு நான் பேசுறது கிடையாது. ஆனாலும் என் சின்ன வைராக்கியத்தை கூட பாசத்தால் உடைத்திருந்த பாண்டியராஜனே, இந்த ட்ரெய்லரை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் போய்விட்டால் அநாகரிகம். ஆகையினால் நவீன் பற்றி சொல்லியாக வேண்டும் என்கின்றதற்காக இரண்டொரு வார்த்தை. ட்ரெய்லர் பார்த்தோம், எல்லா விதமான எங்கேயோ ஒரு அப்டிராக்ட் திங்கிங் உள்ள இருக்கு, ஒரு பிக்காசோவினுடைய ஓவியம் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து காமெடி படம்னு சொல்றாங்களே தவிர, இந்த இதுக்குள்ள எவ்வளவு நுணுக்கமான தொழில்நுட்பமும் அந்த மூளையும் சார்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. இட்ஸ் எ ஹை இன்டெலிஜென்ஸ் ஃபுல் ஐ திங்க் நிவி. ஏன்னா ஒரு ஃப்ரேம் பார்த்தா சொல்ல முடியும், வி கேன் சே ஒரு சர்டன் திங்ஸ். அதில் பாண்டியராஜன் சும்மா இல்லை, அவன் வியாபாரியும் கூட. அவன் என்னதான் பிரமாதமாக இருந்தாலும் அவனுக்கு சரிப்பட்டுவேன், சரியாகவே தேர்ந்தெடுக்கான் படத்தை. பாண்டியராஜன் அற்புதமான கலைஞன். ஏன்னா இந்த மீறி நான் எப்படிதான் எடுத்தேன், அந்த கடற்கரையில் நாங்களும் தான் போய் பார்க்குறோம் எல்லா விதமான இதாக வரும். இது இப்படி ஒரு சினிமாவில் சொல்லணுங்கிற ஒரு தைரியம் வரணும். ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு நிறமாவது போக்கல்ல, என்ன என்னமோ ஒரு பாட்டு ஒன்று ராதியாவுக்கு எடுப்பேன், அப்பவே கூட்டத்தை சமாளிக்க முடியல, நான் போட்டு தள்ளாடி கில்லாடி அந்த பாட்டு முடிச்சு நிறமாறாத போகல. அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ டெக்னாலஜி வளர்ந்தது ரொம்ப அழகாக தான் மாரி நான் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானேன். பாண்டியன் ரொம்ப அர்த்தமுள்ள வசன உத்திகள் கொண்டவன். நவீன், உன்னை பார்த்தாலே தெரியுது நடிச்சிருக்கேன், கிரேட். நான் வந்து புதிய இசையமைப்பாளர் வேற, ரொம்ப படித்த இளைஞர்கள் உள்ளே அற்புதமாக நாகரிகமாக உள்ளே நுழைந்திருக்கிறீர்கள். இந்த சினிமா மிகப்பெரிய இன்னொரு பரிமாணத்திற்கு செல்லும், அதற்கான வழிவகைகளை நீங்கள்லாம் செய்வீர்கள் இந்த இளைஞர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நவீன் ஒரு மிகச்சிறந்த அறிவுபூர்வமான இயக்குநராக வருவான். நன்றி, வணக்கம்.